ஆத்திச்சூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி நாம் முதுகு வலிக்கான யோகா பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்கிறதுக்காக இன்றைக்கி டெமோ பண்ணி காட்டுறக்காக டாக்டர் ஜானஸ் வந்திருக்காங்க, டாக்டர் சேகர் வந்திருக்காங்க. நன்றி டாக்டர்ஸ். ஸோ இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு முதல்ல முகம் கீழே பார்த்த மாதிரி படுத்துக்கணும், ரெண்டு கை உடல் பக்கவாட்டில் இருக்கணும். இந்த பயிற்சி முழுவதும் இயல்பான சுவாசத்தில் பண்ணணும். இதில் மிக முக்கியமானு பார்த்தீங்கன்னா, முதுகு தண்டுக்கான உடல் பயிற்சி செய்யும் பொழுது வலி இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் முழு முதுகு தண்டுக்கும் எஃபெக்ட் இருக்க மாதிரி பயிற்சி பண்ணால்தான் நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டில் முதல்ல வந்து நம்ம செர்விக்கல் ஸ்பைன், தொராசிக் ஸ்பைன், லம்பார் ஸ்பைன் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்பைனாக ஒவ்வொரு முதுகு தண்டுடைய பகுதியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பயிற்சி தலை மேலே கீழே உயர்த்துவது, இயல்பான சுவாசத்தில் பண்ணணும். ஒரு மூணு கவுண்ட் பண்ணுங்க. அடுத்தது தலை சுழற்சி, ஹெட் ரொட்டேஷன் ஆர் நெக் ரொட்டேஷன். நார்மல் ப்ரீத்திங்கில் கிளாக் வைஸ் பண்ணதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ். அடுத்தது புஜங்காசனம் ஸ்ட்ரெச், மூச்சு உள்ளே இழுக்கும் போது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேலே வரணும், மூச்சு வெளியேற்றும் போது கீழே வரணும். ஆரம்பத்தில் ஒரு மூணு கவுண்ட் பண்ணால் போதும். அடுத்தது தனுராசனம் ஸ்ட்ரெச், காலை மடக்கி ஹீல்ஸ் வந்து பட்டக்ஸில் படுற மாதிரி அழுத்தணும். அதுக்கு கையை சப்போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் எல்லோரும் புரிஞ்சுக்கணும், இது ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும்தான், இதை பார்த்துட்டு பயிற்சி பண்ணக்கூடாது. ஒரு அரசு பதிவு பெற்ற யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்களுடைய ஆலோசனை பேரில் பண்ணணும், இல்லைன்னா ஒரு தகுதி பெற்ற யோகாசிரியரின் கீழ் பயிற்சி கற்றுக்கிறது தான் நல்லாயிருக்கும். இது ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோ மட்டும்தான். மூணு கவுண்ட்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சலபாசனம் ஸ்ட்ரெச், ஃபஸ்ட்டு ஒரு காலில் பண்ணணும், ஆல்டர்னேட் லெக்ஸில் பண்ணலாம். காலை உயர்த்த முடியாதவங்க தொடைக்கு அடியில் கையை கீழே வச்சு சப்போர்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ண முடியும். ஒவ்வொரு கால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வலி குறைந்த பிறகு ரெண்டு காலையும் பண்ணலாம். அந்த ரெண்டு கால் பண்ணக்கூடிய டெமான்ஸ்ட்ரேஷனை பார்ப்போம். மூச்சுள்ள இழுக்கும்போது காலை மேலே கொண்டு வரணும், மூச்சு வெளியேற்றும் போது காலை கீழே கொண்டு வரணும். ஒரு கால் பண்ணும்போது அதே ப்ரீத்திங் பேட்டர்ன் தான், ரெண்டு கால் பண்ணும்போதும் அதே ப்ரீத்திங் பேட்டர்ன் தான். அடுத்தது நாபாசனம் ஸ்ட்ரெச், ரெண்டு கையும் முன்னாடி நீட்டி வச்சுக்கணும். கையும் காலையும் ஆல்டர்னேட்டாக உயர்த்தணும். சுவாசம் உள்ள இழுக்கும் போது மேலே உயர்த்தணும், சுவாசம் வெளியிடும்போது கீழே கொண்டு வந்துடணும். சுவாசம் உள்ள இழுக்கும் போது மேலே வந்து நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கணும், சுவாசம் வெளியேற்றும் போது கீழே போயிடணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட் லெக்ஸில் பண்ணணும். கையும் காலையும் மாற்றி ஆல்டர்னேட்டாக வச்சு நம்ம இது பண்ணணும். அடுத்தது நவாசனம் ஸ்ட்ரெச்சினுடைய ஒரு வேரியன்ட் பார்ப்போம். இப்போது கையை ரெண்டையும் பின்னாடி கொண்டு போய் இன்டர்லாக் பண்ணி வச்சுக்கணும். சுவாசம் உள்ளெழுக்கும் போது தலை நெஞ்சையும் உயர்த்தணும், அதே சமயத்தில் ரெண்டு காலையும் மேலே உயர்த்தணும். சுவாசம் வெளியேற்றும் பொழுது கீழே கொண்டாந்துக்கலாம். கையை பின்னாடி இன்டர்லாக் பண்ணி பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சில டைம் முதுகு கீழே கூட வச்சுக்கலாம், முடியாதவங்க அப்படி முதுகு பின்னாடி கட்டி கூட வச்சுக்கலாம்.
சுவாசம் உள்ள இழுக்கும்போது நெஞ்சையும் காலையும் ரெண்டையும் ஒரே நேரத்தில் உயர்த்தணும். ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பயிற்சியை ஒருத்தருடைய உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அந்த அளவுக்கு பண்ணால் போதும். எடுத்த உடனே முழுமையாக பர்ஃபெக்டாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவலாக அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒரு தகுதி பெற்ற பயிற்சியாளர் கீழே பண்ணும்போது அவர் ப்ராப்பராக உங்களை கைட் பண்ணுவார். இது மறுபடியும் ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோ மட்டும்தான். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது டைகர் பிரீத்திங் ஸ்ட்ரெச். சுவாசம் உள்ளே இழுக்கும் பொழுது தலையை உயர்த்தி முதுக ஒரு பள்ள மாதிரி உள்ளே இழுக்கணும். சுவாசம் வெளியேற்றும் போது தலையை முழங்காலை நோக்கி கொண்டு வர மாதிரி கொண்டு போயிட்டு முதுக நல்ல ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு வளைவு மாதிரி மாற்றணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி பண்ணணும். அடுத்து டைகர் பிரீத்திங் ஸ்ட்ரெச்சினுடைய ஒரு வேரியன்ட் பார்ப்போம். இது நார்மல் பிரீத்திங்லேயே பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவாக கையையும் காலையும் மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணுறது. ஓகே, இப்போ முகம் மேலே பார்த்த மாதிரி பண்ணக்கூடிய பயிற்சிக்கு போகலாம். நேர்கால் உயர்த்தல் பயிற்சி. ஃபஸ்ட்டு கை ரெண்டையும் உடம்பு பக்கத்தில் சேர்த்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு காலில் பண்ணணும். மூச்சு உள்ளே இழுக்கும்போது காலை 90 டிகிரி ஆங்கிளுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணணும். மூச்சு வெளியேற்றும் பொழுது மெதுவாக கீழே கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கால்லையும் மாற்றி மாற்றி பண்ணணும். சுவாசம் உள்ளே இழுக்கும்போது மேலே ஸ்ட்ரெச் பண்ணணும். சுவாசம் வெளியிடும்போது கீழே கொண்டு வந்துடணும். ஒவ்வொரு கால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரெண்டு காலும் சேர்த்து பண்ணலாம். பட் இந்த ரெண்டு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வலி நல்லா குறைஞ்சிருக்கணும். முதுகு வலி நல்லா குறைஞ்சி முதுகு தசை வந்து ஓரளவுக்கு வலுவாக இருந்திருக்கணும். இதை பண்ணுறக்கு கையை நல்லா வந்து முஷ்டி பண்ணி பட்டக்ஸ் கீழே வச்சுக்கும் பொழுது கொஞ்சம் நல்லா ஈஸியாக காலை தூக்க முடியும். மூச்சு உள்ள இழுக்கும்போது ரெண்டு காலையும் 90 டிகிரி கொண்டு வந்துட்டு மூச்சு உள்ள ஏற்றும் பொழுது கீழே கொண்டு போகணும். மூச்சு உள்ள இழுக்கும்போது ரெண்டு காலையும் 90 டிகிரி கொண்டு வந்துட்டு மூச்சு உள்ள ஏற்றும் போது கீழே கொண்டு போகணும். ஓகே, அடுத்தது படுத்து கொண்டு செய்யும் முதுகு தண்டு விரித்தல், லைங் டவுன் ஸ்பைன் ஸ்ட்ரெச். அதுக்கான முதல் ஸ்டெப்பை நம்ம பார்ப்போம். கை ரெண்டையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு உடம்பை ஒரு ஸ்பைரலாக ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி நாம் ஆல்டர்னேட்டிவாக பண்ணணும். கால் ஒரு பக்கத்தில் திரும்பும் பொழுது மேல் உடல் வேறொரு பக்கத்தில் திருப்பணும். நார்மல் பிரீத்திங்கில் இது பண்ணலாம். ஒரு காலை இன்னொரு கால் கட்டவரல் மேலே வச்சுட்டு கால் திரும்பக்கூடிய திசைக்கு எதிர்ப்புறமாக மேல் உடம்பு ஸ்ட்ரெச் பண்ணணும். ஆப்போசிட் சைடில் முதுகு தண்டு விரித்தலுடைய செகண்ட் வேரியன்ட் பார்க்கலாம். பாதத்தை மடக்கி முழங்கால் மேலே வச்சுக்கணும். முழங்கால் இன்னொரு பக்கம் திருப்பி தரையை தொட ட்ரை பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் உடம்பை அப்பர் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணணும். நார்மல் பிரீத்திங். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் பண்ணணும். காலை ஸ்ட்ரைட்டாக நீட்டி வச்சுட்டு இன்னொரு காலை மடக்கி அந்த பாதத்தை முழங்கால் மேலே வச்சுட்டு முழங்காலை தரையை நோக்கி கொண்டு போகணும். அப்பர் பாடியை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ஸ்ட்ரெச் பண்ணணும். நார்மல் பிரீத்திங் பேட்டர்ன் இந்த பயிற்சியில். இப்படி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி பண்ணணும். முதுகு தண்டு விரித்தலினுடைய அடுத்த வேரியன்ட் பார்ப்போம். ரெண்டு முழங்காடையும் மடக்கி பாதத்தை பட்டக்ஸ் கிட்ட வச்சிடணும். முதுகு தண்டு விரித்தலினுடைய இன்னொரு வேரியன்ட். ரெண்டு காலையும் முழங்கால் சைடில் முழங்காலோட இன்னொரு பக்கம் தரையில் படுற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போகணும். அப்போ அப்பர் பாடி ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணணும். மடக்கிய ரெண்டு காலும் இன்னொரு சைடில் தரையில் படுற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது அப்பர் பாடி ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த பயிற்சியின் போது நார்மல் பிரீத்திங் பேட்டர்ன். இப்படி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி பண்ணணும். அடுத்தது
கையை கொண்டு வந்து சைடில் உடம்போடு சேர்த்து வச்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சேது பந்தாசனா ஸ்ட்ரெச். ரெண்டு காலையும் முழங்கால் அருகில் மடக்கி பாதத்தை இடுப்புக்கிட்ட வச்சுக்கணும். இப்போ கையை எடுத்துகிட்டு போய் இடுப்பில் சப்போர்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மூச்சு உள்ள இழுக்கும் போது இடுப்பை நல்லா மேல் நோக்கி ஸ்ட்ரெச் பண்ணணும். மூச்சு வெளியேற்றும் பொழுது இடுப்பை கீழே கொண்டு வரணும். மூச்சு உள்ள இழுக்கும் போது நல்லா இடுப்பை உயர்த்தி ஸ்ட்ரெச் கொடுக்கணும். மூச்சு வெளியேற்றும் பொழுது அப்படியே இடுப்பை மெதுவாக கீழே கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணணும். ரிலாக்ஸ். ஸோ என்ன நேயர்களே, முதுகு வலிக்கான யோகா பயிற்சி எப்படி செய்யறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பயிற்சி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஒன்று பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆழ்ந்த உடலை தளர்த்தும் பயிற்சி, தலையிலேருந்து கால் வரைக்கும் பண்ணக்கூடிய ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக். அதுக்கான லிங்க், அதுக்கான ஒரு வீடியோ காட்சி ப்ளஸ் ஆடியோ வந்து செப்பரேட்டாக எங்களுடைய இதில் இருக்குது. வீடியோ லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் பெயினுக்கான யோகா பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி முதுகுக்கு வந்து ஒரு ஹாட் ஃபோமெண்டேஷன் பேக்கில் கொஞ்சம் நேரம் ஒரு வெதுவெதுப்பாக ஒரு டவல் போட்டு, முதுகில் ஒரு டவல் போட்டு ஒரு ஹாட் ஃபோமெண்டேஷன் பேக் வச்சு கொஞ்சம் நேரம் அந்த ஒரு வார்ம் சென்சேஷன் இது பண்ணதுக்கப்புறம் அந்த மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிரும். ப்ளட் சர்க்குலேஷன் வந்து முதுகுக்கு பெட்டராக இருக்கும், முதுகு தசைகளுக்கு பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் பேக் ஏர் எக்ஸசைஸ் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் மடி வலியுறுத்துறது என்னென்னா, இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ மட்டும்தான். இதை பார்த்து முதுகு வலிக்காக பயிற்சி பண்ணக்கூடாது. உங்களுடைய அரசு பதிவு பெற்ற யோகா மற்றும் இயற்கை மருத்துவனுடைய ஆலோசனையின் பேரிலோ அல்லது தகுதி பெற்ற சர்டிஃபைட் யோகா தெரபிஸ்ட் கீழே மட்டும்தான் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணணும். அவங்களுடைய ஆலோசனை பேரெலாம் இதை பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.